எசாயா ஆகமம் அதிகாரம் 5. என் நண்பரை குறித்து கவி பாடுவேன், என் அன்பரின் திராட்சை தோட்டத்தை பற்றி காதல் பாட்டொன்று பாடுவேன். செழுமை மிக்கதொரு குன்றின் மேல் என் நண்பருக்கு திராட்சை தோட்டம் ஒன்றிருந்தது. அவர் அதை நன்றாக கொத்தி கிளறி கற்களை களைந்தெடுத்தார். நல்ல இன திராட்சை செடிகளை அதில் நட்டு வைத்தார். அவற்றை காக்கும் பொருட்டு கோபுரம் ஒன்றை கட்டி வைத்தார். திராட்சை பழம் பிழிய ஆலை ஒன்றை அமைத்தார். நல்ல திராட்சை கொலைகள் கிட்டுமென எதிர்பார்த்து காத்திருந்தார். மாறாக காட்டுப்பழங்களையே அது தந்தது. இப்பொழுது என் நண்பர் சொல்கிறார், எருசலேமில் குடியிருப்போரே, யூதாவில் வாழும் மனிதரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்திற்கும் இடையே நீதி வழங்குங்கள். என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யாது நான் விட்டுவிட்டதும் இனி செய்யக்கூடியதும் ஏதும் உண்டோ? நற்கனிகளை தரும் என்று நான் காத்திருக்க காட்டுப்பழங்களை அது தந்ததென்ன? என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யப்போவதை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன், கேளுங்கள். நானே அதன் வேலியை பிடுங்கி எறிவேன், அது தீக்கிரையாகும். அதன் சுற்றுச்சுவரை தகர்த்தெறிவேன், அது மிதியொண்டு போகும். நான் அதை பாழாக்கி விடுவேன், அதன் கிளைகள் நறுக்கப்படுவதில்லை. களையை அகற்ற மண் கொத்தப்படுவதும் இல்லை. நெருஞ்சியும் முட்புதர்களுமே அதில் முளைக்கும். அதன் மீது மழை பொழியாதிருக்க மேகங்களுக்கு கட்டளையிடுவேன். படைகளின் ஆண்டவரது திராட்சை தோட்டம் இஸ்ராயேல் குடும்பத்தாரே, அவர் ஆர்வத்துடன் நட்ட கன்று யூதா மக்களே, நீதி விளையுமென்று எதிர்நோக்கியிருந்தார், ஆனால் விளைந்ததோ இரத்தப்பழி. நேர்மை தழைக்கும் என்று காத்திருந்தார், ஆனால் தழைத்ததோ முறைப்பாடு. வீட்டோடு வீடு சேர்ப்பவர்களே, வயலோடு வயல் இணைத்துக் கொள்பவர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு! பிறருக்கு இடம் இல்லாது நீங்கள் மட்டும் தனித்து நாட்டில் வாழ்வீர்களோ? என் காது கேட்க படைகளின் ஆண்டவர் ஆணையிட்டு கூறியது இதுவே. மெய்யாகவே பல இல்லங்கள் பாழடைந்து போகும். அழகு வாய்ந்த பெரிய மாளிகைகள் தங்குவதற்கு ஆள் இல்லாமற் போகும். ஏனெனில் 10 ஏக்கர் திராட்சை தோட்டம் 1 குடம் ரசம்தான் கொடுக்கும். 10 கலம் விதை விதைத்தால் 1 கலமே விளையும். விடியற்காலையிலேயே விழித்தெழுந்து போதை தரும் மதுவை நாடி அலைந்து இரவு வரை குடித்து பொழுதை போக்குகிறவர்களுக்கோ ஐயோ கேடு! அவர்கள் கேளிக்கை விருந்துகளில் கிண்ணறம், வீணை, தம்புரு, மதுபானம் இவையெல்லாம் உண்டு. ஆனால் ஆண்டவரின் செயல்களை அவர்கள் நினைவு கூறுவதில்லை. அவருடைய கைவினைகளை நோக்கி பார்ப்பதும் இல்லை. ஆதலால் அறியாமையால் என் மக்கள் நாடு கடத்தப்படுகின்றார்கள். அவர்களில் பெருமதிப்பிற்குரியோர் பசியால் மடிகின்றார்கள். பொதுமக்கள் தாகத்தால் நா வறண்டு போகின்றார்கள். ஆதலால் பாதாளம் தன் வாயை அளவு கடந்து பிளந்துள்ளது, தன் பசியை பெருக்கியிருக்கிறது. எருசலேமின் உயர்குடி மக்கள் பொதுமக்கள், திரள் கூட்டத்தார், அதில் களியாட்டம் புரிவோர் ஆகியோர் ஒருங்கே அதனுள் இறங்குவார்கள். மனிதர் தலைகுனிவர், மானிட மைந்தர் தாழ்வுறுவர். இருமாப்பு கொண்டோரின் பார்வை தாழ்ச்சி அடையும். ஆனால் படைகளின் ஆண்டவர் தம் நீதியால் உயர்ந்திருப்பார். தூயவராம் இறைவன் தம் நேர்மையால் தம்மை தூயவராக வெளிப்படுத்துவார். அப்பொழுது ஆட்டுக்குட்டிகள் தங்கள் மேய்ச்சல் நிலத்தில் மேய்வது போல மேயும். வெள்ளாட்டுக்குட்டிகளும் இளங்கன்றுகளும் பாழடைந்த இடங்களில் மேயும். பொய்மை என்னும் கயிறுகளால் தீச்செயலை கட்டி இழுத்து வண்டியை கயிற்றால் இழுப்பது போல பாவத்தையும் கட்டி இழுப்பவர்களுக்கு ஐயோ கேடு! நாங்கள் பார்க்கும்படி அவர் விரைவாய் வந்து தம் வேலையை துரிதமாய் செய்யட்டும். நாங்கள் அறியும்படி இஸ்ராயேலின் தூயவர் தம் நோக்கத்தை வெளிப்படுத்தி அதை நிறைவேற்றட்டும் என்று சொல்கிறவர்களுக்கு ஐயோ கேடு! தீமையை நன்மை என்றும்,
நன்மையை தீமை என்றும் சொல்லி, இருளை ஒளியாக்கி ஒளியை இருளாக்கி, கசப்பை இனிப்பாக்கி இனிப்பை கசப்பாக்குகிறவர்களுக்கு ஐயோ கேடு. தங்கள் பார்வையில் ஞானிகள் என்றும், தங்கள் கணிப்பில் கூர்மதி வாய்ந்தவர்கள் என்றும் தங்களையே கருதுபவர்களுக்கு ஐயோ கேடு. திராட்சை ரசம் குடிப்பதில் தீரர்களாகவும் மதுபானம் கலப்பதில் திறமைசாலிகளாகவும் இருப்பவர்களுக்கு ஐயோ கேடு. அவர்கள் கையோட்டு வாங்கிக் கொண்டு குற்றவாளியை நேர்மையாளர் என தேர்ப்பிடுகின்றார்கள். குற்றமற்றவருக்கு நீதி கிடைப்பதை தடை செய்கின்றார்கள். ஆதலால் நெருப்பு தணல் வைக்கோலை எரித்து சாம்பலாக்குவது போல, காய்ந்த புல் தீக்கிரை ஆகி தீந்து போவது போல, அவர்கள் ஆணி வேர் அழுகி போகும். அவர்கள் வழிமரபு துரும்பு போல் பறந்து போகும். ஏனெனில் அவர்கள் படைகளின் ஆண்டவரது திருச்சட்டத்தை புறக்கணித்தார்கள். இஸ்ராயேலின் தூயவரது வாக்கை வெறுத்து தள்ளினார்கள். ஆதலால் ஆண்டவரின் சினத்தி அவருடைய மக்களுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தது. அவர்களுக்கு எதிராக அவர் தம் கையை நீட்டி அவர்களை நொறுக்கினார். மலைகள் நடுநடுங்கின. அவர்களுடைய சடலங்கள் நடுத்தெருவில் நாதியற்று குப்பை போல் கிடந்தன. இவையெல்லாம் நடந்தும் அவரது சீற்றம் தணியவில்லை. நீட்டிய சின கை இன்னும் மடங்கவில்லை. அவர் தொலையில் உள்ள பிற இனத்துக்கு ஓர் அடையாள கொடியை காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகளிலிருந்து சீழ்கை ஒலியால் அதனை அழைத்துள்ளார். அந்த இனம் வெகு விரைவாய் வந்து கொண்டிருக்கின்றது. அவர்களுள் ஒருவனும் களைப்படையவில்லை, இடறி விழவில்லை, தூங்கவில்லை, உறங்கவும் இல்லை. அவர்களில் யாருக்கேனும் இடுப்பு கச்சை அவிழ்ந்து விழவில்லை. மிதியடிகளின் வார் ஏதும் அருந்து போகவும் இல்லை. அவர்களுடைய அம்புகள் கூர்மையானவை. அவர்களுடைய விற்கள் நாணேற்றப்பட்டுள்ளன. அவர்களுடைய குதிரைகளின் குளம்புகள் கருங்கற்களை போல் காட்சி அளிக்கின்றன. அவர்களுடைய தேர் சக்கரங்கள் சூறாவளி காற்றை போல் சுழல்கின்றன. அவர்களின் கர்ச்சனை பெண் சிங்கத்தினுடையதை ஒத்தது. இளஞ்சிங்கங்களை போல் அவர்கள் கர்ச்சிக்கிறார்கள். உருமிக் கொண்டு தங்கள் இரையை கவி பிடிப்பார்கள். யாரும் விடுவிக்க இயலாதவாறு இரையை எடுத்து கொண்டு போய் விடுவார்கள். அந்நாளில் கடலின் பேரிரைச்சல் போல் இஸ்ராயேலுக்கு எதிராக இறைந்து உருமுவார்கள். நாட்டை ஒருவன் பார்க்கையில் இருளும் துன்பமுமே காண்பான். மேகத்திரள் ஒளியை விழுங்கிவிட்டது. எசாயா அகமம் அதிகாரம் 6. உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கல் ஆடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் செராபியன்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர். மற்ற 2 பறந்தனர். அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர், தூயவர், தூயவர். மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். கூறியவரின் குரலொலியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன. கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன். ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான். தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது செராபியன்களுள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குரட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்து கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ என் நெருப்பு பொறி
உன் உதடுகளை தொட்டது. உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது. உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும், யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த மக்களை அணுகி நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாதீர்கள், உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணராதிருங்கள் என்று சொல். அவர்கள் கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறி குணமாகாமலும் இருக்கும்படி இந்த மக்களின் இதயத்தை கொழுப்படையச் செய், காதுகளை மந்தமாகச் செய், கண்களை மூடச் செய் என்றார். அதற்கு நான், என் தலைவரே, எத்துணை காலத்திற்கு இது இவ்வாறிருக்கும் என்று வினவினேன். அதற்கு அவர், நகரங்கள் அழிந்து குடியிருப்பார் இல்லாதனவாகும், வீடுகளில் வாழ்வதற்கு மனிதர் இறார், நாடு முற்றிலும் பாழ்நிலமாகும், ஆண்டவர் மனிதர்களை தொலைநாட்டிற்கு துரத்தி விடுவார், நாட்டில் குடியிருப்பார் இன்றி வெற்றிடங்கள் பல தோன்றும், அதுவரைக்குமே இவ்வாறிருக்கும், பத்தில் ஒரு பங்கு மட்டும் நாட்டில் எஞ்சியிருந்தாலும் அதுவும் அழிக்கப்படும், தேவதாறு அல்லது கருவாலி மரம் வெட்டி வீழ்த்தப்பட்ட பின் அடிமரம் எஞ்சியிருப்பது போல் அது இருக்கும், அந்த அடிமரம்தான் தூய வித்தாகும் என்றார். தோபித்து ஆகமம் அதிகாரம் 5. அப்பொழுது தம் தந்தை தோபித்துக்கு மறுமொழியாக, தோபியா, அப்பா, நீங்கள் எனக்கு கட்டளையிட்ட அனைத்தையும் செய்வேன், ஆனால் எப்படி கபேலிடமிருந்து அந்த பணத்தை திரும்ப பெறுவேன்? அவருக்கு என்னை தெரியாது, எனக்கும் அவரை தெரியாது. அவர் என்னை யார் என்று அறிந்து கொள்ளவும் என்னை நம்பி என்னிடம் பணத்தை கொடுக்கவும் நான் எத்தகைய அடையாளம் காட்டுவேன்? மேதியாவுக்கு எவ்வழியாக செல்வது, எவ்வாறு செல்வது என்று எனக்கு தெரியாது என்றார். அப்பொழுது தோபித்து தம் மகன் தோபியிடம், ஆவணம் ஒன்றில் கபேல் கையொப்பமிட்டார், நானும் கையொப்பமிட்டேன், அதை இரண்டாக கிழித்து ஒவ்வொருவரும் ஆளுக்கு ஒன்றை எடுத்துக்கொண்டோம், அதை பணத்துடன் வைத்துள்ளேன், இன்றைக்கு 20 ஆண்டுகளுக்கு முன் அவரிடம் பணத்தை கொடுத்து வைத்தேன், இப்பொழுது உன்னோடு செல்வதற்கு நம்பிக்கை வாய்ந்த ஒருவரை நீயே தேடிப்பார், நீ திரும்பும் வரைக்கும் உள்ள கூலியை அவருக்கு கொடுப்போம், கபேலிடமிருந்து அந்த பணத்தை பெற்றுவா மகனே என்றார். தம்முடன் மேதியாவுக்கு செல்ல வழி தெரிந்த ஒருவரை தேடி தோபியா வெளியே சென்றார். சென்று தம்முன் நின்ற வான தூதர் ரஃபேலை கண்டார், ஆனால் அவர் கடவுளின் தூதர் என்பது அவருக்கு தெரியாது. அவரிடம், இளைஞரே, எங்கிருந்து வருகிறீர் என்று வினவினார். அதற்கு அவர், உன் உறவின் முறையினர்களாகிய இஸ்ராயேல் மக்களுள் நானும் ஒருவன், வேலை தேடி இங்கு வந்துள்ளேன் என்றார். மேதியாவுக்கு செல்ல உமக்கு வழி தெரியுமா என்று தோபியா கேட்டார். அதற்கு அவர், ஆம், பன்முறை அங்கு சென்றுள்ளேன், அது எனக்கு அறிமுகமான இடம், எல்லா வழிகளையும் நான் அறிவேன், அடிக்கடி மேதியாவுக்கு சென்று ராகியில் வாழும் நம் உறவினர் கபேலுடன் தங்கியிருக்கிறேன், எக்பத்தனாவிலிருந்து ராகிக்கு செல்ல 2 நாள் ஆகும், ஏனெனில் எக்பத்தனா மலைப்பகுதியில் உள்ளது என்றார். தோபியா, இளைஞரே, நான் சென்று என் தந்தையிடம் சொல்லிவிட்டு திரும்பும் வரை எனக்காக காத்திரும், நீர் என்னுடன் வரவேண்டும், உமக்கு உரிய சம்பளத்தை கொடுப்பேன் என்றார். அதற்கு அவர், சரி, நான் காத்திருக்கிறேன், ஆனால் மிகவும் தாமதியாதீர் என்றார். தோபியா உள்ளே சென்று தம் தந்தை தோபித்தை நோக்கி,
நம் உறவின் முறையினர்களாகிய இஸ்ராயேல் மக்களுள் ஒருவரை கண்டுகொண்டேன் என்றார். அவரிடம் தோபித்து, மகனே, அவருடைய இனம் எது, குலம் எது, உன்னுடன் செல்வதற்கு நம்பிக்கை வாய்ந்தவரா என அறியும் பொருட்டு அவரை என்னிடம் அழைத்து வா என்றார். தோபியா வெளியே சென்று அந்த இளைஞரை அழைத்து, என் தந்தை உம்மை கூப்பிடுகிறார் என்றார். அவர் உள்ளே சென்றதும் தோபித்து முதலில் அவருக்கு வணக்கம் தெரிவித்தார். அதற்கு ரஃபேல், வணக்கம், எல்லா மங்களமும் உரித்தாக்குக என்று வாழ்த்தினார். எனக்கு இனி என்ன மங்களம் உண்டு? நான் பார்வையற்ற மனிதன், விண்ணக ஒளியை என்னால் காண முடியாது. ஒளியை ஒருபோதும் காண இயலாத இறந்தோர் போன்று இருளில் கிடக்கின்றேன். நான் உயிர் வாழும்போதே இறந்தவர்களுடன் இருக்கிறேன். மனிதரின் குரலை கேட்கிறேன், ஆனால் அவர்களை காண முடிவதில்லை என்று கூறினார். அதற்கு அவர், அஞ்ச வேண்டாம், விரைவில் கடவுள் உமக்கு நலம் அருள்வார், துணிவு கொள்ளும் என்றார். பின்பு தோபித்த அவரிடம், என் மகன் தோபியா மேதியாவுக்கு செல்ல விரும்புகிறான், நீ வழிகாட்டியாக அவனோடு போக முடியுமா? தம்பி, உனக்கு உரிய சம்பளத்தை கொடுப்பேன் என்றார். ரஃபேல் அவரிடம், சரி, நான் அவருடன் போகிறேன், எனக்கு வழியெல்லாம் தெரியும், பன்முறை மேதியாவுக்கு சென்றுள்ளேன், அதன் சமவெளிகள் மலைகள் எங்கும் பயணம் செய்துள்ளேன், அவையெல்லாம் எனக்கு நன்கு பழக்கம் என்றார். அதற்கு தோபித்து இளைஞரிடம், தம்பி, உன் குடும்பம் எது, குலம் எது, சொல் என்றார். அவர், குலத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை என்ன என்றார். அதற்கு அவர், தம்பி, நீ உண்மையாகவே யாருடைய மகன் என தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், உன் பெயர் என்ன என்று வினவினார். ரஃபேல் அவரிடம், நான் உம் உறவினர்களுள் ஒருவரான பெரிய அனனியாவின் மகன் அசரியா என்றார். தோபித்து இளைஞரிடம், தம்பி, நீ உடல் நலமும் பிற நலன்களும் பெற்று வாழ்க, உண்மையை தெரிந்து கொள்ளவே உன் குடும்பத்தை பற்றி அறிய விரும்பினேன், எனவே என் மீது சினங்கொள்ளாதே, நீ என் உறவினர்களுள் ஒருவனே, நல்ல சிறந்த குடும்பத்தைச் சேர்ந்தவன், பெரிய செமல்லியின் புதல்வர்களான அனனியா, நாத்தான் ஆகிய இருவரையும் நான் அறிவேன். அவர்கள் என்னுடன் எருசலேமுக்கு சென்று வழிபடுவதுண்டு. அவர்கள் நெறி பிறழாதவர்கள், உன் உறவினர்கள் நல்லவர்கள், நீ நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவன், உன் வரவு நல்வரவாகுக என்று கூறினார். அவர் தொடர்ந்து, உனக்கு நாள் ஒன்றுக்கு ஒரு திராக்மா சம்பளமாக கொடுப்பேன், மேலும் என் மகனுக்கு ஆகும் செலவுகளை போன்றே உன் செலவுகளையும் ஏற்றுக்கொள்வேன், என் மகனுடன் செல், உனக்குரிய சம்பளத்தை விட மிகுதியாகவே கொடுப்பேன் என்றார். ரஃபேல் அவரிடம், அஞ்ச வேண்டாம், நான் அவருடன் போவேன், நாங்கள் நலமே சென்று திரும்புவோம், ஏனெனில் பாதை பாதுகாப்பானது என்றார். பிறகு தோபித்து அவருக்கு வாழ்த்து கூறி, எல்லாம் நலமாக அமையட்டும் தம்பி என்றார். பிறகு தம் மகனை அழைத்து அவரிடம், மகனே, பயணத்திற்கு ஏற்பாடு செய், உன் சகோதரனுடன் புறப்படு, விண்ணக கடவுள் உங்களை பாதுகாப்புடன் வழிநடத்தி நலமே என்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பாராக, அவருடைய தூதர் உங்களை நலமே வழிநடத்துவாராக என்றார். தோபியா புறப்படும் முன் தம் தந்தையையும் தாயையும் முத்தமிட்டார். அப்போது தோபித்து அவரிடம், நலமே சென்று வா என்றார். ஆனால் அவருடைய தாய் அழுது கொண்டே தோபித்திடம், ஏன் என் குழந்தையை அனுப்பினீர்? அவன் நமக்கு ஊன்றுகோலும் ஒரு துணையும் அல்லவா? பணமா பெரிது? நம் குழந்தை அதைவிட மதிப்பு வாய்ந்தவன் அல்லவா? ஆண்டவர் நமக்கு அருளிய வாழ்வே நமக்கு போதுமே என்றார்.
தோபித்து அவரிடம், கவலை வேண்டாம், நம் மகன் நலமே சென்று திரும்புவான். அவன் நலமுடன் உன்னிடம் திரும்பும் நாளை நீ காண்பாய். எனவே கவலை வேண்டாம் அன்பே, அவர்களை பற்றி அச்சம் கொள்ள வேண்டாம். நல்ல தூதர் ஒருவர் அவனுடன் சென்று பயணத்தை வெற்றியாய் முடித்து நலமே திரும்ப அழைத்து வருவார் என்றார். அதை கேட்ட தோபியாவின் தாய் அழுகையை நிறுத்தினார். தோபித்து ஆகமம் அதிகாரம் 6. இளைஞர் புறப்பட்டு சென்றார். வானதூதர் உடன் சென்றார். அவர்களது நாயும் வெளியேறி அவர்களை தொடர்ந்து சென்றது. பொழுது சாயும் வரை அவர்கள் இருவரும் பயணம் செய்து திக்ரீசு ஆற்றோரமாய் தங்கினார்கள். தோபியா தம் பாதங்களை கழுவ திக்ரீசு ஆற்றில் இறங்கினார். பெரும் மீன் ஒன்று திடீரென்று நீரிலிருந்து துள்ளி குதித்து அவரது காலை கவ்வ முயன்றது. எனவே அவர் கதறினார். வானதூதர் அவரிடம், பிடியும், மீனை உறுதியாக பிடியும் என்றார். இளைஞர் மீனை பற்றி இழுத்து அதை கரைக்கு கொண்டு வந்தார். வானதூதர் அவரிடம், மீனை கீறி அதன் பித்தப்பை, இதயம், ஈரல் ஆகியவற்றை எடுத்து வைத்துக் கொள்ளும், ஏனெனில் அவை மருந்தாக பயன்படும், ஆனால் குடலை எரிந்துவிடும் என்றார். அவ்வாறே இளைஞர் மீனை கீறி அதன் பித்தப்பை, இதயம், ஈரல் ஆகியவற்றை எடுத்து வைத்துக் கொண்டார். மீனின் ஒரு பகுதியை சுட்டு சாப்பிட்டார். மீதியை உப்பிட்டு வைத்துக் கொண்டார். மேதியாவை நெருங்கும் வரை அவர்கள் இருவரும் சேர்ந்து பயணத்தை தொடர்ந்தார்கள். பின் இளைஞர் வானதூதரிடம், சகோதரர் அசரியா, மீனின் இதயம், ஈரல், பித்தப்பை ஆகியவை எதற்கு மருந்தாக பயன்படும் என்று வினவினார். அதற்கு தூதர் அவரிடம், பேயாவது தீய ஆவியாவது பிடித்திருக்கும் ஒருவர் முன் மீனின் இதயத்தையும் ஈரலையும் புகையச் செய்தால் அவர்கள் முற்றிலும் நலம் பெறுவார்கள். இனி ஒருபோதும் அது அவர்களை அண்டாது. வெண்புள்ளிகள் உள்ள மனிதரின் கண்களில் பித்தப்பையை தடவி ஊதினால் அவர்கள் பார்வை பெறுவார்கள் என்றார். அவர்கள் மேதியா நாட்டினுள் சென்று எக்பத்தானாவை நெருங்கிக் கொண்டிருந்தார்கள். ரஃபேல் இளைஞரை நோக்கி சகோதரர் தோபியா என்று அழைத்தார். அதற்கு அவர், என்ன என்றார். அவரிடம் அவர், இன்று இரவு நாம் ரகுவேலின் வீட்டில் தங்க வேண்டும். அவர் உமக்கு உறவினர். அவருக்கு சாரா என்னும் ஒரு மகள் இருக்கிறாள். அவளை தவிர அவருக்கு வேறு குழந்தைகள் இல்லை. வேறு எவரையும் விட நீரே அவளுக்கு நெருங்கிய உறவினராதலால் அவளை மணந்து கொள்ளும் உரிமை உமக்கே உண்டு. அவளுடைய தந்தையின் உடைமைகளை அடையவும் உமக்கு உரிமை உண்டு. அவள் அறிவுள்ளவள், துணிவு மிக்கவள், மிக அழகானவள். அவளுடைய தந்தையும் நல்லவர் என்றார். ரஃபேல் தொடர்ந்து, சகோதரரே, அவளை மணந்து கொள்ளும் உரிமை உமக்கு உள்ளதால் நான் சொல்வதை கேளும். இன்று இரவே அவளை பற்றி ரகுவேலிடம் பேசி அவளை உமக்கு மனைவியாக கொடுக்கும்படி கேட்போம். ராகியிலிருந்து நாம் திரும்பும் பொழுது திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம். நீர் அவளை மணப்பதற்கு ரகுவேல் தடை எதுவும் சொல்ல முடியாது. மற்றொருவருக்கு அவளை நிச்சயம் செய்யவும் முடியாது என்பது எனக்கு தெரியும். அவ்வாறு செய்தால் மோசேயின் நூலில் விதித்துள்ளபடி அவர் சாவுக்கு உள்ளாவார். ஏனெனில் தம் மகளை மணப்பதற்கு மற்ற எல்லா ஆண்களையும் விட உமக்கே அதிக உரிமை உண்டு என அவருக்கும் தெரியும். இப்பொழுது சகோதரரே, நான் சொல்வதை கேளும். பெண்ணை பற்றி இன்று இரவு பேசி அவளை உமக்கு நிச்சயிப்போம். ராகியிலிருந்து நாம் திரும்பும் பொழுது அவளை நம்முடன் அழைத்து கொண்டு வீடு திரும்புவோம் என்றார். அப்பொழுது தோபியா மறுமொழியாக ரஃபேலிடம்,
சகோதரர் அசரியா, அவள் ஆண்கள் எழுவருக்கு மணமுடித்து கொடுக்கப்பட்டவள் என்றும், மணவரையில் அவளை அணுகிய அன்றிரவே அவர்கள் இறந்தார்கள் என்றும், ஒரு பேய் அவர்களை கொன்றது என்றும் கேள்வியுற்றிருக்கிறேன். இப்போது எனக்கு அச்சமாக உள்ளது. ஏனெனில் அவளுக்கு பேய் ஒரு தீங்கும் இழைப்பதில்லை, ஆனால் அவளை நெருங்குகின்றவரையே கொன்றுவிடுகிறது. என் தந்தைக்கு நான் ஒரே மகன். நான் இறக்க நேர்ந்தால் என்னை பற்றிய வருத்தம் என் தாய் தந்தையின் வாழ்வை முடித்து அவர்களை கல்லறைக்கு கொண்டு போய்விடும் என அஞ்சுகிறேன். அவர்களை அடக்கம் செய்ய வேறு மகன் இல்லை என்றார். அதற்கு வானதூதர் அவரிடம், தம் தந்தையின் குடும்பத்திலிருந்து ஒரு பெண்ணை மணந்து கொள்ள உம் தந்தை உமக்கு கட்டளையிட்டதை மறந்துவிட்டீரா? அதலால் நான் சொல்வதை கேளும் சகோதரரே. அந்த பேயை பற்றி கவலைப்பட வேண்டாம். சாராவை மணந்து கொள்ளும். இன்று இரவே அவள் உம்முடைய மனைவி ஆவாள் என்பது உறுதி. நீர் மணவறையில் நுழைந்ததும் மீனின் ஈரலிலிருந்தும் இதயத்திலிருந்தும் ஒரு சிறு பகுதியை எடுத்து தூபத்திற்கான நெருப்பில் இடும். அதிலிருந்து கிளம்பும் புகையை பேய் மோந்தவுடன் அது ஓடிவிடும். இனி ஒருபோதும் அவளை அண்டாது. அவளுடன் நீர் கூடும் முன் முதலில் நீங்கள் இருவரும் எழுந்து நின்று மன்றாடுங்கள். விண்ணக ஆண்டவர் உங்கள் மீது இறங்கி காத்தருள வேண்டுங்கள். அஞ்சாதீர். உலகம் உண்டாகும் முன்பே அவள் உமக்கென்று குறிக்க பெற்றவள். நீர் அவளை பேயினின்று விடுவிக்க அவள் உம்மோடு வருவாள். அவள் வழியாக உமக்கு குழந்தைகள் பிறக்கும். அவர்கள் உமக்கு சகோதரர்கள் போல் இருப்பார்கள் என நம்புகிறேன். எனவே கவலை வேண்டாம் என்றார். சாரா தம் தந்தை வழி உறவினர் என்று சொன்ன ரஃபேல் கூறியதை கேட்ட தோபியா அவளை மிகவும் விரும்பி தம் உள்ளத்தை பறிகொடுத்தார்.